நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்ஸ் ராணுவ தளங்கள் குறித்து கடும் விமர்சனம். நைஜீரியரின் விசா அதிரடியாக ரத்து. நைஜீரிய ஆர்வலர் ஒருவரின் விசா பிரான்ஸ் அதிகாரிகளால் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் மேற்கத்திய ராணுவ தளங்கள், குறிப்பாக பிரான்ஸ் ராணுவ தளங்கள் இருப்பதற்கு எதிராக விமர்சனங்களை வெளியிட்ட நிலையில் அவரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் அரசியல் மாற்றத்தினால் உலகளாவிய பங்கு சந்தைகள் உயர்வு. பிரித்தானிய பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்க உள்ள நிலையில் உலகளாவிய பங்கு சந்தைகள் உயர்ந்துள்ளது. ரிஷி சுனக் பிரதமராக வருவார் என்ற தகவல் உறுதியானதை அடுத்து உலகளாவிய பங்குகள் உயர்ந்துள்ளது. இதேவேளை பிரித்தானிய பொருளாதாரத்தை ரிஷி சுனக் மாற்றுவார் என்று முதலீட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் புதிய பிரதமருக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து. பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ள ரிஷி சுனக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ரிஷி சுனக்கு மிகவும் அன்பான வாழ்த்துக்கள். உலகளாவிய பிரச்சனைகளில் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருக்கிறேன். பிரித்தானியாவில் வாழும் இந்தியர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிரியாவிலிருந்து பயங்கரவாதியின் மனைவி பிரான்ஸ் வருகை. பிரான்சில் பயங்கரவாத தாக்குதல் நடாத்திய பயங்கரவாதி ஒருவரின் மனைவி பிரான்ஸை வந்தடைந்துள்ளார். சிரியாவிலிருந்து பிரான்சுக்கு பலர் அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பயங்கரவாதி ஒருவரின் மனைவியும் உள்ளடங்கியுள்ளார். பிரான்சில் நவம்பர் 13 தாக்குதல் நடாத்திய பயங்கரவாதிகளில் ஒருவரின் மனைவியே இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடன் போருக்கு தயாராகும் ரஷ்யா. புட்டின் பிறப்பித்துள்ள உத்தரவு. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உத்தரவுக்கமைய நிலத்துக்கு கீழ் பாரிய வைத்தியசாலை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகளுடன் வலிந்த போருக்கு ரஷ்யா தயாராகி வருவதை உறுதிப்படுத்துவதாக ராணுவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நேட்டோ நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உக்ரைனில் உள்ள காங்கோகு அணையை தகர்க்க ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி செயற்பாடுகள் பாரிய போருக்கான தயார்படுத்தல் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டங்களை அங்கீகரிக்க ஸ்பெயின் நடவடிக்கை. வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டங்களை அங்கீகரிப்பதற்கான நடைமுறைகளை துரிதப்படுத்துவதற்கும் நவீனமயமாக்குவதற்கும் நாட்டின் அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஸ்பெயின் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த ஒப்புதலுக்கமைய 2 வாரங்களில் நடைமுறைக்கு வரும் புதிய விதிகளுக்கு இணைங்க பல்கலைக்கழக பட்டம் பெற்ற வெளிநாட்டினர் தங்கள் செயல்முறையினை நிரூபிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைவான ஆற்றலை பயன்படுத்தும் ஸ்பெயின். சோகத்தில் ஜெர்மனியர்கள். ஸ்பெயினில் உள்ள குடும்பம் ஒன்று ஜெர்மனியை விட சராசரியாக 44% குறைவான ஆற்றலை பயன்படுத்துவதாக ஐரோப்பிய புள்ளியியல் அலுவலகமான டோஸ்டாட்டின் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக குளிர்காலத்தில் எரிவாயுவை சேமிக்க ஜெர்மனியின் கேனரி தீவுகளுக்கு படியெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி செர்பிய எல்லையில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. உக்ரைன் போர் காரணமாக சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க ஹங்கேரிய செர்பிய எல்லை பாதுகாப்புக்கு ஆதரவாக 40 போலீஸ் அதிகாரிகள் ஸ்லோவாக் அதிகாரிகளால் ஹங்கேரிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஹங்கேரிய காவல்துறையினரின் தலைமையுடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் ஹங்கேரியின் டவோட் பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.